இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். காரைக்காலில் தனியார் பங்களிப்புடன் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியுடன் கூறினார். புதுவை சட்டசபையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் பேசுகையில், காரைக்காலில் அதிநவீன மருத்துவமனை வேண்டும் என்ற எங்கள் நீண்ட நாள் கோரிக்கையுடன் அந்த மருத்துவமனையை உள்ளடக்கி மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும், தனியார் பங்களிப்புடன் கூட இதனை கொண்டு வரலாம் என்று கூறியதையடுத்து முதல்வர் ரங்கசாமி குறுக்கிட்டு, காரைக்காலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை தனியார் பங்களிப்புடன் மருத்துவக் கல்லூரியை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியுடன் கூறினார். தொடர்ந்து நாஜும், புயல் சேதமோ 2450 கோடி கணக்கிடப்பட்டு மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக முதல்வரோ அமைச்சரோ டெல்லி சென்று யாரையாவது சந்தித்து பேசினார்களா என்றும், மத்திய அரசிடம் வாதாடி போராடிதான் நிதியை பெற வேண்டும் என்றும், கூடுதலாக வரி விதித்ததால் புதுவைக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து வந்து பொருட்கள் வாங்கி செல்லும் நிலை மாறி புதுவை வாசிகள் பொருட்கள் வாங்க பிற மாநிலங்களுக்கு செல்கின்றனர், எனவே வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பேசினார். அரசின் கடனை தள்ளுபடி செய்யாவிட்டால் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது என்று சட்டசபையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பேசினார். புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பேசுகையில், தானே புயலின்போது அரசு விரைந்து செயல்பட்டதாக கூறினார். ஆனால் மக்கள்தான் தைரியத்தோடு புயலை சந்தித்தனர். புயல் அடித்து 60 நாட்கள் முடிந்தும் திட்டமிட்டு செயல்படாததால் கடலூரை போன்று புதுவை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை என்றும், சென்டாக் மாணவர்களுக்கு 2 ஆண்டாக நிதி அளிக்கப்படவில்லை, முதியோர் உதவித்தொகை காலத்தோடு கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் முதல்வர் பிரதமரை சந்தித்திருக்க வேண்டும். அரசின் கடனை தள்ளுபடி செய்யாவிட்டால் எந்த ஒரு திட்டத்தையும் அரசால் செயல்படுத்த முடியாது. கரும்பு விவசாயிகளுக்கு அரசு வழங்கிய காசோலை திரும்பிவிட்டது. ரேஷனில் தரமற்ற அரிசி வழங்கப்படுகிறது. எனவே ஆளுநர் உரையை திரும்ப பெற வேண்டும். திருப்தி இல்லாத உரைக்கு நன்றி சொல்ல முடியாது என்று பேசினார். புதுவையில் பிஎஸ்என்எல் ஊழியரிடம் செயினை பறித்து சென்ற 2 வாலிபர்களை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். புதுவை ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த பிஎஸ்என்எல் ஊழியர் பச்சையப்பன் தனது நண்பன் ஜெகன்மோகனுடன் காரில் சென்றபோது எலைப்பிளை சாவடி அருகில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்கள் காரின் கண்ணாடியை உடைத்து கீழே இறங்கிய பச்சையப்பனின் தங்கச்செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததையடுத்து எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தலின்படி எஸ்பி பைரவசாமி மேற்பார்வையில் போலீசார் கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில், மேட்டுப்பாளையம் அருகே கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற இருசக்கர வாகனம் நிற்பதைக் கண்டு அருகே இருந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள்தான் நகையை பறித்து சென்றவர்கள் என்பதும், அவர்கள் உழவர்கரை ஞான ஒளிராஜ், சண்முகாபுரம் கிஷோர் என்பதும், ஞான ஒளிராஜ் மீது வழிப்பறி, திருட்டு, ஆயுத வழக்கு என்று பல்வேறு வழக்குகள் உள்ளது மற்றும், 4 நாட்களுக்கு முன்புதான் சிறையிலிருந்து வெளியே வந்ததும், கிஷோர் ஜிப்மரில் தினக்கூலியாக இருப்பதும், இருவரும் மது குடிப்பதற்கு காசு இல்லாததால் வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. உடனே இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த செயின் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ரெட்டியாபாளையம் காவல் நிலையத்தில் ஜெகன்மோகன் என்பவர் வந்து ஒரு புகார் அளிக்கிறார். இந்த புகாரில் அவரும் அவர் நண்பரும் பச்சையப்பன் என்ற நண்பரும் இண்டிகா காரில் எல்லப்பிள்ளைச்சாவடி நாடியம்மன் டீ ஸ்டால் கிட்ட வந்திருக்கும்போது எதிரில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அவர் வண்டியை இடிச்சிட்டு
பின்னாடி கண்ணாடியை உடைச்சிட்டு அவங்க இறங்கும்பொழுது பச்சையா பண்ற ஒரு கழுத்துல இருந்த செயினை அறுத்துட்டு போனதாக அறுத்துட்டு போயிட்டதாக வந்து புகார் சொல்றாரு. அறுத்துட்டு ஒரு ஹீரோ ஹோண்டா மோட்டர் சைக்கிளில் தப்பிச்சு போயிட்டு தான் வந்து புகார் அளிக்கிறாரு. அந்த புகாரின் பேரில் ஒரு வழக்கு ரெட்டியாபாளையம் காவல் நிலையத்தில் பதிவு செஞ்சு அதை விசாரணைக்கு எடுத்துக்கணும். அதை விசாரித்ததில் தப்பி போன குற்றம் செஞ்ச ரெண்டு நபர்களையும் நம்ம மேட்டுப்பாளையம் ட்ரக் டெர்மினல்கிட்ட எஸ்ஐ ரெட்டியாபாளையம் எஸ்ஐ இனியன் தலைமையில் இருந்த காவலர்கள் அவர் அரெஸ்ட் செஞ்சு விசாரணை பண்ணி அவர்கள் இடமிருந்த திருடு போன செயினும் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய மோட்டர் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். மக்கள் பிரதிநிதிகள் போல் செயல்படும் அதிகாரிகளை கட்டுப்படுத்த மாநில அந்தஸ்து தேவை என்று சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி எம் சி சிவகுமார் பேசினார். புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி எம் சி சிவகுமார் பேசும்போது, புதுவையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் டெல்லிக்கு சென்று போராடி வாதாடிதான் நிதி பெற வேண்டியுள்ளது. வரும் பட்ஜெட்டில் அனைத்து பகுதிகளுக்கும் உரிய பங்கீட்டை கொடுக்க முதல்வர் எண்ணம் கொண்டுள்ளார். அரசின் திட்டங்களை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டிய அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் போல் செயல்படுகிறார்கள். அவர்களை கட்டுக்குள் கொண்டுவர மாநில சிறப்பு அந்தஸ்து தேவை. நமக்குள்ள அதிகாரங்கள் நமக்கு வழங்கப்படாததால் இதுவரை புதுவையில் ஆட்சி செய்த அனைத்து கட்சிகளும் மாநில அந்தஸ்து வேண்டும் என கேட்டுள்ள நிலையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு 2016 மாநில அந்தஸ்து கிடைக்க பாடுபட்டால் நிச்சயம் பெற்றுவிடுவோம் என்று கூறினார். புதுவை சட்டசபையில் ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது திமுக மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மோதிக்கொண்டனர். புதுவை சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் பேசும்போது, தானே புயலால் புதுவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த பாதிப்புகளை திமுக தலைவர் கருணாநிதி பார்வையிட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி செய்ததாகவும், ஆனால் சில தலைவர்கள் பார்வையிட வரவும் இல்லை, நிதியுதவியும் செய்யவில்லை என்று பேசியதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர எதிர்ப்பு தெரிவித்ததால், மற்றொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரான நந்தா சரவணன் எழுந்து பேசியதால் சபையில் கடும் கூச்சல் அமளி ஏற்பட்டது. அப்போது சபாநாயகர், யாரும் நேரில் பார்த்து பேசக்கூடாது, தன்னிடம் அனுமதி பெற்றுதான் பேச வேண்டும் என கூறி சமாதானப்படுத்தியதால் அமைதி திரும்பியது. புதுவை திருவண்டார் கோவிலில் திமுக இளைஞரணி சார்பில் நடந்த ரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவினை இளைஞரணி அமைப்பாளர் சிவா துவக்கி வைத்தார். புதுவையை அடுத்துள்ள திருவண்டார் கோவிலில் திமுக இளைஞரணி சார்பில் ரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருபுவனை தொகுதி இளைஞரணி நிர்வாகி காந்தி தலைமையில் மாநில திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இளைஞரணி அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து ஏழை பெண்களுக்கு தையல் எந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திருநாவுக்கரசு, எம் ஏ சுப்பிரமணியன், மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, பொதுக்குழு உறுப்பினர் தைரியநாதன், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், மன்னாடிப்பட்டு பஞ்சாயத்து துணைத்தலைவர் குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் லோக கணேசன், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் முத்துவேல் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையை அடுத்த ஆரோவியலில் காலரி 2012 திருவிழா கொண்டாடப்பட்டு கேரளாவின் பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. புதுவையை அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவிலில் இந்துஸ்தான் களரி சங்கம் துவங்கப்பட்டு களரி திருவிழா 2012 என்ற விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆரோவிலின் பல பகுதிகளில் கேரளத்தின் பாரம்பரியமான மோகினி ஆட்டம், தாயம்பகர் எனப்படும் செண்டைமேல நிகழ்ச்சி, கேரளாவின் தற்காப்பு கலையான களிரி, கேரள கலாச்சாரப்படி பகவதி அம்மனை வழிபடும் பெய்யம் நடனம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கேரளத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலையான களரியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் துவக்கப்பட்டு நடந்த கலை நிகழ்ச்சிகளை வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் மற்றும் இடையஞ்சாவடி அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் கண்டு மகிழ்ந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை களரி மைய நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
புதுவை சட்டசபையில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது விவாதம் நடைபெற்றது. புதுவை 13வது சட்டப்பேரவையின் 2வது கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி துவங்கி ஆளுநர் உரையும் அடுத்த நாள் 29ஆம் தேதி இரங்கல் கூட்டமும் நடந்து தள்ளி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 3வது நாளாக சபை கூடியது. கூட்டத்தில் 2007ஆம் ஆண்டு மதிப்பு கூடுதல் வரி சட்டத்தின் கீழ் உள்ள அறிக்கைகளின் நகல்களை முதல்வர் ரங்கசாமி பேரவை முன்வைத்தார். தொடர்ந்து நேசவாலை வரைநிலை கழகத்தின் 23ஆம் ஆண்டறிக்கையின் நகலை முன்வைத்தார். பின்னர் மகளிர் மற்றும் ஊனமுற்றோர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் 16வது 17வது ஆண்டறிக்கை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகத்தின் 10ஆம் ஆண்டறிக்கை நகலை அமைச்சர் ராஜவேலு முன்வைத்திட சட்டமுன் வரைவுகளுக்கு இசைவு அளித்தது அறிவிக்கப்பட்டு சட்டப்பேரவை குழு அறிக்கை பேரவையின் முன் வைக்கப்பட்டு நிறைவில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது விவாதம் நடந்தது. கூட்டத்தில் சபாநாயகர் சபாபதி, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வீராம்பட்டினம் ஜீவரத்னம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. புதுவை அரசு அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் வீராம்பட்டினம் ஜீவரத்னம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தலைமையாசிரியர் லோகநாதன் தலைமையில் மாணவிகளின் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது. ஆசிரியர் ஜனார்த்தனன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் அனைவருக்கும் கல்வி இயக்க மாநில திட்ட இயக்குநர் பார்த்தசாரதி கண்காட்சி அரங்கினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிட பஞ்சாயத்து தலைவர் பத்மநாபன், தன்னார்வலர் ராமஜெயம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாணவிகளின் படைப்புகள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை மாணவிகள் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். நிறைவில் கைவினை ஆசிரியை செயின்ட் யூபர்ட் அன்னமரி நன்றி கூறினார். புதுவையில் உள்ள மூத்த பிரெஞ்சு குடிமக்கள் விழிப்புடன் வாழ்ந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று SSP ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து SSP ஸ்ரீகாந்த் கூறுகையில், பொதுவாக புதுவையில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பணக்காரர்கள் என்ற எண்ணம் உள்ளதால் அவர்களுக்கு ஆபத்து உண்டாகிறது என்றும், மேலும் இங்குள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் முதியவர்கள்தான் மற்றும் அவர்கள் வீட்டில் தனியாக உள்ளதால் அவர்களின் பாதுகாப்பிற்கு எல்லா இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் அனைவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன்படி அவர்கள் தங்கள் வீடுகளில் CCTV கேமரா பொருத்த வேண்டும். வீட்டில் வேலை பார்ப்போரின் புகைப்படம், கைரேகை போன்றவற்றை பெற்றுக் கொள்வது பாதுகாப்பானது என்றும், தெரியாதவர்களை வேலைக்கு சேர்க்க வேண்டாம் என்றாவோ, மேலும் மனைகள் வாங்கும்போதும் பவர் கொடுக்கும்போதும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு காலியாக வைத்திருக்கும் மனைகளில் மின்சாரம் பெற்று சிறிய கொட்டகை அமைத்துக் கொண்டால் பிறர் வந்து குடியிருக்க முடியாது. அதுபோன்று பத்திரங்களை பிறரிடம் ஜெராக்ஸ் எடுத்துக் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். புதுவை லாஸ்பேட்டையில் குடிநீரில் புழுக்கள் வந்ததால் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் தலைமையில் காங்கிரசார் முதன்மை பொறியாளரிடம் மனு அளித்தனர். புதுவை லாஸ்பேட்டை சாந்தி நகர் கம்பர் வீதியில் குடிநீர் குழாயிலிருந்து சிவப்பு நிற புழுக்கள் உயிருடன் தண்ணீரில் வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் தொற்றுநோய் பரவுமோ என்ற அச்சத்தில் மக்கள் உள்ளதால் இதுகுறித்து தகவல் அறிந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சென்று பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளரிடம் சுத்தமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி மனு அளித்தார். பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், லாஸ்பேட்டையைப் போன்று பல இடங்களில் குடிநீர் சுத்தமில்லாமல் தூசு கலந்தும் புழுக்களுடனும் வருவதாகவும், இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே சுத்தமான குடிநீர் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மக்களை ஒன்று திரட்டி காங்கிரஸ் போராடும் என்று கூறினார். லாஸ்பேட்டை சாந்தி நகரில் குடிநீர் பைப் வருகிற குழாய்களில் பூச்சி புழு கலந்த நீர் வருகிறது. பொதுமக்கள் எப்படி அந்த நீரை குடிப்பார்கள்? ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அரசாங்க செலவிலே பாதுகாக்கப்பட்ட மினரல் வாட்டர் குடிக்கிறார்கள். ஆனால் ஓட்டு போட்ட பொதுமக்கள் பூச்சி புழு நிறைந்த தண்ணீரை குடிக்க வேண்டுமா? பொதுப்பணித்துறையை தன் வசம் வைத்திருக்கிற முதலமைச்சர் இது சம்பந்தமாக தெரியுமா? இதை பற்றி கவலைப்படுகிறாரா? மத்திய அரசு தேசிய ராஜீவ்காந்தி பாதுகாக்கப்பட்ட கண்காணிப்பு குடிநீர் திட்டம் என்று நாடு முழுக்க அமல்படுத்துகிறது. அதற்கு 11 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. அந்த பணத்தை
என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த அரசாங்கம் உடனே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும். மக்களுக்கு உட்கொள்கிற குடிநீரில் புழு பூச்சி இருக்குமானால் பல நோய் தாக்குகிற அபாயங்கள் ஏற்படும். இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இதுபோன்ற அசுத்தமான குடிநீர் லாஸ்பேட்டையில் மாத்திரமல்ல, நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் பல்வேறு இடங்களில் இதே நிலைதான் நீடிக்கிறது. இதை அரசாங்கம் உடனே சரி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த பகுதியிலேயே பொதுமக்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்படும். கர்நாடகாவில் பலத்த மழை பெய்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ஒகேனக்கலில் கடந்த சில தினங்களாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்து காணப்பட்டது. இதனால் ஒகேனக்கல் அருவிகள் தண்ணீர் வரத்தின்றி வெறும் பாறைகளாக காட்சியளித்தது. எனவே இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற நிலையில் கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. கோடை வெயில் சுட்டெரிக்கும் இவ்வேளையில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் வெப்பத்தை தணிக்க ஒகேனக்கல் செல்லலாம் என சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுவை லாஸ்பேட்டை செவாலிய ஸ்ரீனிவாசன் நகர் ஸ்ரீ அக்ஷய சீரடி சாய்பாபாவிற்கு ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆரத்தி நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள செவாலியர் சீனிவாசன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அக்ஷய சீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காலை ஆரத்தி, மதிய ஆரத்தி மற்றும் மாலை ஆரத்தி விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் பஜனையுடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சாய் பக்தர்கள் அனைவரும் குடும்ப சமேதராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகக் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் சாய் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.